வணக்கம் மரோகலை. இந்த வீடியோவில் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை வடகிழக்கில் வாழ்கிற இலங்கை தமிழர்கள் வந்து அதிகமாக வெளிநாட்டு மோகம் கொண்டு ஒரு போதை மாதிரியே அலைந்து கொண்டிருப்பதாக இலங்கையே தெரிவித்து, அதாவது இலங்கை அரசாங்கத்தின் தகவல்களே தெரிவித்திருக்கின்றது. அதுக்கு காரணம் வந்து இந்த நடவடிக்கைகளால் வந்து அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தலையீடு வந்து ஏற்பட்டிருக்கின்றது. காரணம் இந்த மாதிரி வடகிழக்கில், அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து அம்பாறை, மடகிழப்பு, வன்னி, முல்லைத்தீவன் சொல்லி அந்த இளைஞர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இது இலங்கை சரியே வராது, போனால் வெளிநாட்டுக்கு தான் போவன், இங்கே வாழ மாட்டேன், இங்கே இருக்குமே சும்மா தான் இருந்து பொழுத போக்குவன், நான் இனி போனால் சுவிஸ்லாம் போய் இறங்கி போனால் அப்புறம் உழைக்கிறது, இல்லை ஃப்ரான்ஸில் இறங்கினா அப்புறம் உழைப்பேன் அப்படின்ற ஒரு மனோபாவத்துக்கு வந்தபடினால வீட்டில் இருக்கிறவர்கள் சொத்தை வித்தோ சரி வேறு எங்கேயோ கடன் வாங்கியோ சரி எப்படியாவது அனுப்பணும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்களும் வந்து அப்படின்னு சொன்னால் இனிதான் வெளிநாட்டுக்கு போயிட்டு தான் உருப்படுறது, இங்கேருந்து உருப்பட மாட்டேன் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க இங்கே இருந்து என்ன செஞ்சாலும் உருப்பட போகிற இல்லை, ஏன்னா அவன் தண்டை மனதுக்கு தானே வந்து செய்வினையை வச்சிட்டாங்க. ஒரு சிலர் இல்லை, முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு நிலையில் வந்து என்ன இந்த இன்னொரு பக்கம் வந்து இந்த பக்க விளைவு பின் விளைவுகளை என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தால், நிறைய இடங்களில் வந்து ஏஜென்சி போலி விசாக்கள் மூலம் வந்து நிறைய மக்கள் வந்து ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். வெளியில் வராத தகவலை தாண்டி உள்ளால் வந்து ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இது தனிப்பட்ட ரீதியில் ஏமாற்றப்படுறது வெளியில் சொல்லவும் இல்லை, சொன்னால் இவர்களும் கேஸ் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் பயன்படுத்தி தான் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அதை தாண்டியும் சில கேஸுகள் வந்து வெளியில் வருது, ஆனால் இது கூட பரவாயில்லை, காசை கொடுத்து ஏமாறுறது. போலி விசாவை எடுத்துக்கொண்டு ஏர்போர்ட்டில் போய் பிடிபட்டால் இன்னும் நிலைமை யோசிங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை. அதை விட கட்டார் டோவாவில் போய் எல்லாம் ட்ரான்சிஸ்டில் போய் பிடிபடுறாங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், வெளிநாட்டுக்கு போகிற எல்லாருக்குமே வந்து விவரம் இருக்கிறதில்ல. ஏற்கனவே சொந்தக்காரர் இருக்கிறாக்கள் சரியான தெளிவாக இருக்கிறவங்க என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால், சரியான ரூட்டை பிடிச்சி பொறுமையாக ஓகே இது இப்படி தான் போகணும், இது இப்படி இப்படி தான் செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு படியாக போய் கொள்வாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து விவரமும் தெரிகிறேல, சொந்த அறிவும் இல்லை, யோசிக்கிற முறையும் இல்லை, அடுத்தாக்க சொல்கிறதையும் கேட்க போகிறதும் இல்லை, காசுங்க எடுத்தாண்டு பிடிங்க கொண்டு வர்றது, ரெண்டு எங்கேயாவது கண்டு ஏஜென்சிகிட்ட கொடுத்துட்டு பிறகு வாய் பார்த்து கொண்டு ஐயோ இவனை மாற்றிட்டான், அவனை மாற்றிட்டான், இவனை மாற்றிட்டான், அவனை விட்டான் விட மாட்டேன்னு சொல்லி கத்தி கொண்டு தெரிகிறது. அதுவும் மேலே பரவாயில்லை. ஆனால் இன்னும் அப்பா யாரான்னு சொல்லி சொன்னால், இந்த போயிட்டு விமான நிலையங்களில் போய் பிடிபடுறார்கள். போலி விசா உண்மை விசா நம்பி டிக்கெட்டையும் போட்டு போய் கட்னாக்கால் அப்படி வர்றார்கள், டோவால் அப்படி வர்றார்கள் தான் பெரிய பெரிய விஷயம். இதுதான் இலங்கை அரசும் வந்து சொல்லியிருக்கிறது. கிட்டத்தட்ட இப்படியான பிடிபடுறாக்களில் கூட பேர் வந்து ஃப்ரான்ஸுக்குரிய விசாக்களை தான் போலி விசாக்களாக தயாரிச்சிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இலங்கை வந்து இலங்கை அரச தகவல்கள் வந்து இது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிறத, நீங்கள் இப்படி இந்த மாதிரி ஏமாறுறது நீங்கள் ஏன்னு சொன்னால் கூட இப்படி ஏமாறுறாங்களா யாருன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட நடுத்தர குடும்பங்கள் தான் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து எப்படியான ஒரு கூட இது இருக்கும், வெறி ஒன்று இருக்கும், அதுதான் எப்படியாவது மேலே வந்துடணும் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கும். ஆனால் கையில் நிறைய காசும் இருக்காது. அப்போ இந்த போலி முகவர்கள்ன்ற டார்கெட்டை வந்து அவங்க தான் ஏன்னு சொன்னால், காசு கூட இருக்கிறதுல கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்களா, ஏன்னா சுற்றி சுற்றி நாலஞ்சு பேர் இருப்பாங்க, கவனமாக பார்த்து கொள்வாங்க. காசு காண்டியே சில பேரில் அன்பும் இருக்கும், பாசம் இல்லாமல் இருக்கிற இதுகள் இருக்குது தானே அந்த மாதிரி. ஆனால் காசு இல்லாதானே அவனும் கவனிக்க போகிறல, அப்போ சுற்றி இருக்கணும் கவனிக்க போகிறதில்ல, அவனுக்கு கெடுக்கட்டாக போகணும்னு சொல்லி. அப்போ அந்த காசு இல்லாத நடுத்தர குடும்பங்களை தான் வந்து அந்த நடுத்தர இளைஞர்கள் யுவதிகளை தான் இங்கே வந்து டார்கெட் பண்ணுறாங்க. குறைஞ்ச செலவில் வந்து அனுப்பலாம் அப்படின்றதான் இவன் முதலாவது அந்த வேலையாக இருக்கிறது. அந்த வேலையை தான் வீசுகிறார்கள் அநியமாகவே. இவர்களோட கையில் என்ன காசு இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு கொண்டு அந்த வலையை வீசி அவளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காசை வந்து ஆரம்பத்திலே எடுத்துகிட்டு அப்படியே விட்டு போகிறாங்க. ஆனால் இன்னும் அவன்கிட்ட கறக்கலாம்னு ஒரு வாய்ப்பு இருந்தால், இல்லை இவங்கள வாயை விட்டால் அவன் இன்னும் இருந்து இன்னும் கொஞ்சம் இழுபட்டு இழுபட்டு இன்னும் கொஞ்சம் காசை கறந்து போட்டு போகிறாங்க. இதுதான் உண்மையில் நடக்குது. சில பேர்கிட்ட நேரடியாக ஒரே டைமில் கறந்து போட்டு அது என்ன, சில பேர் இப்போ பத்து பேர் வரைமைங்க சீக்கிஞ்சோம்னு சொன்னால் பத்து பேர்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக கறந்துட்டு அவன் அப்படியே போயிடுவான். பிறகு வர வீசாக்களை நம்பியே போயிட்டு பிடிபடுறது, இதுதான் நடந்து கொண்டிருக்கு. இவளை சொல்லி இதண்டியெல்லாம் எனக்கு திருத்துகிற நோக்கம் இல்லை, இது நடக்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கு அவ்வளோதான். மறுபடி இதை கேட்டு எல்லாம் திருந்துங்களான் திருந்த போகிறவங்களான்னு சொன்னால் நான் அதை உங்களை தான் நம்ப மாட்டோம். ஏன்னு சொன்னால் இப்படி கெடுகிறதாலையும் வந்து நன்மை இருக்குது என்னன்னு தெரியுமா. இப்போ நாலு பேர் கட்டால் இதை பார்த்து நாற்பது பேர் இந்த செய்தியை பார்த்து இதை பார்த்தோ கெடாமல் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை தாண்டியும் வந்து அதுக்காக முழு பேரும் கெடாமல் இருந்தாலும் இப்போ யோசனும் இல்லை என்ன சொன்னால் அப்புறம் அங்கே அடுத்தடுத்ததில் முறை கட்டு போயிடும். அதால் அப்பப்போ கொஞ்சம் பேர் இப்படியாவது பிரச்சனை பண்ணி கட்டு சமுதாயத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், தவறாக இருந்தாலும் அந்த முன்னுதாரணம் தான், அதை வச்சு நிறைய தவறான முன்னுதாரங்களை தான் நிறைய விடயங்களை சமுதாயம் படிக்க முடியும். அப்போ இப்படி இருக்கிறவங்க வந்து இல்லை சமுதாயம் நன்றி சொல்லணும். காசுகள் இருந்தால் சில கூட வைக்கலாம் இதுக்கு.